மியா நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பானது இபி பில்லை நாமாகவே ஆன்லைன் மூலம் பேமெண்ட் பண்ணலாம். அதற்கு முதலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுவது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூகுள் சர்ச் பாக்ஸில் TNEB டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நியூ யூசர்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு இருப்பதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணவுடன் கீழே உங்களுடைய ரீஜியனை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரீஜியன் கோடும் ரீஜியன் நேமும் இருக்கும். உங்களுடைய பகுதியின் இபி ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேலம் மாவட்டத்தில் வசிப்பதால் ஈரோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளீர்களோ அதற்கு தகுந்த இபி ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். கன்சியூமர் நம்பர்னு கேட்டிருக்கிற இடத்துல உங்களுடைய கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கன்சியூமர் நம்பர் ரீஜியன் கோடு இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படித்தான் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் இருக்குன்னா இதில் முன்னாடி உள்ள ரீஜியன் கோடு 04 விட்டு மீதி உள்ள நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளார என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செக் டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். அதாவது உங்களுடைய பெயர், முகவரி, சர்வீஸ் ஆக்டிவில் இருக்கா இல்லையாங்கிறத காட்டும். அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸு கேட்டிருக்காங்க. ரெட் கலரில் இருக்கிறத அனைத்தையுமே கட்டாயமாக ஃபில் பண்ணணும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு தான் பில்ஸ் எல்லாமே வரும். அதனால் கரெக்டான இமெயில் ஐடியை கொடுத்து வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் Activation mail has been sent to your email ID. Activate your account for login இருக்கும். அதாவது உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் லிங்க் அனுப்பியுள்ளோம், அதை கிளிக் செய்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு இது போன்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் ஆக்டிவேஷன் லிங்க் இதுதான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா TNEB ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கட்ட வேண்டிய பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல டியூ டேட் எப்போன்னு இருக்கும். இந்த பே அட்வான்ஸை கிளிக் செய்து உங்களுடைய இபி பில்லை ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். இதே வேறு யாருக்காவது இபி பில் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குயிக் பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய ரீஜியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் ரீஜியன் கோடு இல்லாமல் கொடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் உள்ளார என்ன கேப்சா கோடு இருக்கோ அதை அப்படியே கீழே உள்ள பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பே அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய இபி பில்லை ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.